தேசிய போக்குவரத்து தொழிற்சங்கம் உலோகப் பொருள் தொழில்துறை தொழிற்சங்கம் தேசிய தொடர்புத்துறை தொழிற்சங்கம் மற்றும் காகித உற்பத்தியாளர் தொழிற்சங்கம் ஆகியவையே எம்டியுசிக்கு எதிராக வழக்கு தொடுத்த நான்கு தொழிற்சங்கங்களாகும் எம்டியுசியின் தேர்தல் மற்றும் சிறப்பு பேராளர் மாநாடு நாளை சனிக்கிழமை ஷா அலாமில் நடைபெறவிருக்கிறது தலைவர் துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் உட்பட எம்டியுசியின் பத்தொன்பது தொழிற்சங்க பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் களமாக இந்த தேர்தல் நடைபெறவிருக்கிறது எனினும் எம்டியுசியின் அமைப்பு விதிகளுக்கு எதிராக இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்றும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க கோரி அந்த நான்கு தொழிற்சங்கங்களும் வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தன இந்த நான்கு தொழிற்சங்கங்களின் மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மரியானா யாயா அதற்கான காரணங்களை விளக்கவில்லை இதனிடையே எம்டியுசியின் இந்த சிறப்பு பேராளர் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அதன் பொதுச் செயலாளர் ஜே சோலமன் அறிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் தமக்கு எதிராக தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் தற்காப்பு வாதத்தில் திருத்தம் செய்வதற்கு பிணன் துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி செய்து கொண்டுள்ள விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடன் தொடர்புபடுத்தப்பட்ட விவகாரத்தில் தம்மை நிந்திக்கும் தன்மையில் அவதூறான அறிக்கையை வெளியிட்டதாக கூறி டாக்டர் ராமசாமிக்கு எதிராக ஜாகிர் நாயக் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார் எனினும் தமது தரப்பில் சார்பு செய்யப்பட்டுள்ள தற்காப்பு வாதத்தில் சில திருத்தங்களை செய்து கொள்வதற்கு டாக்டர் ராமசாமி செய்து கொண்டுள்ள விண்ணப்பத்திற்கு ஜாகிர் நாயக்கின் வழக்கறிஞர் டாக்டர் அக்பர்டீன் அப்துல் காதிர் எவ்வித ஆட்சேபமும் தெரிவிக்காததால் ராமசாமியின் விண்ணப்பத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது வைரஸ் அசில் அனுமதி அளித்தார் வழக்கின் விசாரணை தேதி நிர்ணயிப்பதற்கு இவ்வழக்கு வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது காரிலிருந்து வெளியேறிய நச்சு வாயுவை நுகர்ந்ததன் காரணமாக மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ள வேளையில் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கடைசி நான்காவது பெண் உயிருக்கு போராடி வருகிறார் நூர் அகிலா முகமது சஃப்வான் என்ற இருபத்தி ஒரு வயது பெண்ணின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது அப்பெண்ணுக்கு குவாலம்பூர் வங்ஸா மாஜிவில் உள்ள துவாங்கு மிசான் ஜைனால் அவரின் ராணுவ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பினாங் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் சஹாப்டின் அப்துல் மனான் தெரிவித்துள்ளார் கேடா மாநிலத்தில் சுங்கை பட்டாணி மற்றும் குருணையைச் சேர்ந்த இவர்கள் நேற்று முன்தினம் இரவு பினாங்கிலிருந்து ஹோண்டா காரில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பட்டர்வர்த் அருகில் சமா காகாவில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் காரை நிறுத்திவிட்டு சற்று ஓய்வெடுத்துள்ளனர் இருபத்தி ஓரு வயதுடைய இந்த நால்வரும் காரிலேயே கண்ணயர்ந்த போது காரிலிருந்து வெளியேறிய நச்சு வாயுவை நுகர்ந்ததன் விளைவாக மூவர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்று பரவியது முதல் அதனை கையாளுவதற்கு பணிக்கு அமர்த்தப்பட்ட மலேசிய சுகாதார அமைச்சின் அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கொரோனா கிருமி தொற்று பரவியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஆடாம் பாபா தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நேற்று வரையில் பாதிக்கப்பட்டுள்ள இந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களில் நாநூற்று ஆறு பேர் அரசாங்க மருத்துவமனைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் ஆவர் என்று அமைச்சர் விளக்கினார் எனினும் கொரோனா நோயாளிகளை காப்பாற்றும் உன்னத பணியில் ஈடுபட்ட இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கொரோனா பாதிப்பினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் பழங்களை ஏற்றி கொண்டு வந்த லோரியில் உயர் வகையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று நாய்கள் பதுக்கி வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் முயற்சியை பேரா மாநில சுங்கத்துறையுடன் இணைந்து மலேசிய நோய் தடுப்பு சோதனை இலாக்கா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது பேரா பெங்காலான் உழு சோதனை சாவடி மையத்தின் வாயிலாக தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பழ லோரியை மடக்கி நிறுத்திய போது இருபதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள இருபத்தி மூன்று உயர்வகை நாய்கள் கைப்பற்றப்பட்டதாக பேரா மாநில இயக்குநர் ரோஷிதா சுபர்மான் தெரிவித்துள்ளார் பொமேரியன் மற்றும் பிரெஞ்சு புல்டாக் ஆகியவையே கைப்பற்றப்பட்ட நாய்களாகும் விசாரணைக்கு ஏதுவாக நாற்பது வயது லோரி டிரைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆயிரம் இரண்டாயிரம் வெள்ளிக்கு வாங்கப்பட்ட உயர்ரக சைக்கிள்களை இலக்காக கொண்டு அவற்றை திருடி வந்த இரு ஆசாமிகளை போலீசார் கையும் களவுமாக பிடித்திருப்பதாக செபராங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நூ ஜைனி முகமட் நூர் தெரிவித்தார் அந்த சைக்கிள்களை எண்பது வெள்ளி முதல் நூறு வெள்ளி வரைக்கும் அவர்கள் விற்பனை செய்து வந்துள்ளனர் போதைப் பொருளை வாங்குவதற்காக சைக்கிள்களை திருடி வந்த இந்த நபர்களை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர வேட்டையை தொடங்கிய போது இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த இரு நபர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பினாங் பெர்தானாவில் பிடிபட்டதாக நூர் ஜெயினி குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட நபர்களை பிடித்ததன் மூலம் பத்தாயிரம் வெள்ளி பெருமானம் உள்ள ஒன்பது சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் சுசானா காஸ்மெட்டிக்ஸ் எம் சென்ரியான் பெர்ஹாட் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்